ஓகே ஸோ இப்போ நம்ம போன செஷனோட கண்டினியூஷன் தான். ஸோ நம்ம கடைசியாக பார்த்தது எப்படி ஒரு ஹிஸ்ட்ரி கமாண்டில் இருந்து பேக்லேருந்து அதாவது கீழேருந்து வரக்கூடிய எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இன்னொரு தடவை அந்த கமாண்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு லெட்ஸ் மூவ் ஆன். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கமாண்டை பண்ண எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த லெட் மீ சே அஸ் இந்த ஹூங்கர் கமாண்டோட அவுட்புட் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த கமாண்டோட எடுக்கிறதுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகேவா. எனக்கு வந்து செவன்த்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா செவன்த் கமாண்டை அந்த ஹூங்கர் கமாண்ட் இருக்குது ஹிஸ்ட்ரியில். ஸோ ஹிஸ்ட்ரியை சர்ச் பண்ண செவன்த் ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து செவனை கொடுக்குறேன். கொடுத்தனா எனக்கு ஹூங்கிறதோட அவுட்புட் வந்துருச்சு ஓகேவா. இதே இது நீங்கள் டாப்லேருந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் 13ங்கிற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும் ஓகே. ஸோ இப்படி தான் உங்களோட இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே. ஸோ அடுத்தது ஒரு பர்டிகுலர் கமாண்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த கமாண்டை நீங்கள் டைரெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஹிஸ்ட்ரி, ஸோ ஷிஃப்ட் 1 இது வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ அந்த கமாண்டு டிஎஃப் ஸ்பேஸ் -H கமாண்டை இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தனா இந்த கமாண்டோட அவுட்புட் எனக்கு டைரெக்டாக இதுலேருந்து வந்துடும். ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லேருந்து ஃபெச் பண்ணிக்கிட்டு வந்துடும் ஓகே. இல்லை நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஓகே, ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்ட்ரோல் ஆர் ரிவர்ஸ் ஐ சர்ச் ஓகேவா. ஸோ கண்ட்ரோல் ஆர் இது ரிவர்ஸ் சர்ச் பண்ணும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கமாண்ட் நீங்கள் கமாண்டை டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாண்டு இருந்துச்சுன்னா ரிவர்ஸ்லேருந்து அந்த கமாண்டை ஃபஸ்ட்டு எந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த கமாண்டோட அவுட்புட்டை காமிக்கும் ஓகே. ஸோ டு மேக் இட் சிம்பிள் இப்போ நான் விண்டோஸ் கீ சாரி கண்ட்ரோல் அண்ட் ஆர் கொடுத்துட்டேன். கொடுத்தேன்னா எனக்கு ரிவர்ஸ் ஐ சர்ச்னு காமிக்குது ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா PW மட்டும் தான் டைப் பண்ணுறேன். ஸோ கீழேருந்து போகும்போது எனக்கு எந்த கமாண்ட் இருக்கோ ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு கீழேருந்து எந்த கமாண்ட் ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த கமாண்டை இங்கே காமிக்கும். ஸோ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு அந்த கமாண்டோட அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இல்லை எனக்கு அந்த கமாண்ட் எதுவுமே தெரில. ஸோ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கமாண்ட் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஜீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிரும். கண்ட்ரோல் ஆர்னா உங்களுக்கு சர்ச் ஆரம்பிக்கும், கண்ட்ரோல் ஜினா அது க்ளோஸ் ஆயிரும் ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை சர்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இன்னொரு மெயினான விஷயம் இந்த ஹிஸ்ட்ரி கமாண்டில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிங்குங்கிற ஒரு கமாண்டை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் எனக்கு 4.2.2.2. இப்போ இந்த கமாண்டை ஷிஃப்ட் அமைக்கிட்டு ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது 1 - 3 ஓகேவா. ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு டைரக்டாகவே ஓகே எனக்கு இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ இப்போ இந்த கமாண்டுங்கிறது எனக்கு 100% இது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்டில் ஏதோ ஒரு என்ட்ரியை மாற்றி போட்டோம்னா அதில் மிகப்பெரிய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிமூவ் பண்ணுற கமாண்ட் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரையோ இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஃபைல்ஸ் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம்னா அந்த கமாண்டு நம்மள்கிட்ட எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லெட் மீ திருப்பி ஹிஸ்ட்ரி கமாண்ட் போயிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஓகேவா. ஸோ -2 ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கோலன் பின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதோட மீனிங் என்னென்னா பிரிண்ட் பண்ணு எனக்கு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிற கமாண்டை எனக்கு பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு காமி என்ன கமாண்டுங்கிறத காமி அப்படின்னு இப்போ நான் கேட்குறேன். ஸோ இப்படி கொடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கமாண்டை காமிக்கும் இந்த கமாண்ட் ஓகே அதில் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா நான் வேணால் ஃபர்தராக நான் ப்ரொசீட் பண்ணி நான் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இன்னொரு தடவை இப்போ நான் ஹிஸ்ட்ரிங்கிற கமாண்டை கொடுத்துட்டேன்.
ஹைஃபன் டூ பிரிண்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஸோ ஓகேன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நான் அந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் டூவில். சாரி வேர் இஸ் இட், ஓ ஹைஃபன் 1 2 3 4 சாரி 4 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கமாண்ட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல். கிளியரா? ஸோ இப்படி தான் உங்களோட ஹிஸ்ட்ரி கமாண்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபீசிபிளாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட், வி கேன் செக் டு தட். தேங்க்யூ.